தமிழ்நாட்டில் அந்தப்புறத்து மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகை கஸ்தூரி பின்னர் தான் அப்படி பேசவில்லை என கூறிய நிலையில் தற்போது அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். பிராமண சமூகத்திற்கு எதிராக அவதூறு பரப்புவதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தியும் சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை கஸ்தூரி மன்னர்களின் அந்தப்புறத்து மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என கூறினார். ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழே கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள், நீங்க யார் தமிழர்கள்? இதனை அடுத்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் பற்றி தான் தவறாக பேசவில்லை எனவும் தெலுங்கர்களுக்கு எதிராக தான் பேசியதாக போலியான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு, என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். நான் தமிழச்சி, ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. இந்த பொய்க்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. கஸ்தூரிய பத்தி எத்தனை பொய் நான் பார்த்தாச்சுங்க. இந்த பொய்யல, இந்த பொய்யுக்கு பயந்து நான் வந்து வேற ஊர்ல குடியேறல. இவ்வாறு தெலுங்கர்கள் பற்றி தான் தவறாக பேசவில்லை என நேற்று தெரிவித்த நடிகை கஸ்தூரி தற்போது தனது சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கஸ்தூரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலுங்கு மக்களின் மனதை காயப்படுத்தும் வகையில் பேசுவது தனது நோக்கமில்லை என விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பிட்ட சிலரை பற்றி மட்டுமே தான் பேசியதாகவும் ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களை குறிப்பிட்டு பேசவில்லை எனவும் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். தான் பேசியது தெலுங்கு மக்களின் மனதை புண்படுத்தியிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கஸ்தூரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்தப்புறத்து சேவகர்கள் உள்ளிட்ட தெலுங்கு மக்களை குறிப்பிட்டு தான் பேசிய அனைத்தையும் திரும்பப் பெறுவதாகவும் நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அனைவரையும் மிக மோசமானவர்களாக சித்தரிக்க நடிகை கஸ்தூரி முயற்சித்திருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகை கஸ்தூரியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆராசா எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனு தர்மம் மூலம் பிராமணர்கள் மற்றும் சமூகத்தினரை அடக்கி ஒடுக்கி கீழ்நிலைக்கு தள்ளியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கஸ்தூரி பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பை வலியுறுத்தியது அல்ல எனவும் சமூக பெருமையை நிலைநாட்ட நடத்தப்பட்டது எனவும் விமர்சித்துள்ளார். பிராமணர் அல்லாதோர் பதவிகளுக்கு வந்தால் லஞ்சம் வாங்குவார்கள் என கஸ்தூரி பேசியதற்கு ஆராசா கண்டனம் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினர் என அனைவரையும் மிக மோசமானவர்களாக சித்தரிக்க முயன்றிருப்பதாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் உயர்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் களங்கப்படுத்த முயற்சிப்பதாகவும் சாடியுள்ளார். பிராமண சமூகம் உயர்வானது என்பதை நிலைநிறுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்றப்பரம்பரையாக சித்தரிப்பதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள ஆராசா அந்தப்புறத்து சேவகர்கள் என்று ஒரு பெண்ணே பெண்ணினத்தை கேவலமாக சித்தரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊடக வெளிச்சத்திற்காக பிற சமூக பெண்களையும் அதிகாரிகளையும் இழிவாக சித்தரிப்பதை அனுமதிக்க முடியாது எனவும் திமுக அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது எனவும் ஆரியத்தை தலை தூக்க விடமாட்டோம் எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆசாசா தெரிவித்துள்ளார். தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி கூறிய கருத்து அருவறுக்கத்தக்கது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கி பாஜக அனுதாபியாக கஸ்தூரி பேசியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது, இதே போல அற்பத்தனமான பேச்சுக்களும் அருவறுப்பான பேச்சுக்களும் தமிழ் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர்களை பொறுத்தமட்டிலே தமிழகம் என்பது அனைவராலும் அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு மண்ணாக இருந்திருக்கிறது. இதில் கஸ்தூரி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் சொல்ல வேண்டியதை கஸ்தூரி சொல்லியிருக்கிறார். வெறுப்பு அரசியலுடைய ஒரு மையமாக அதை பார்க்க வேண்டும்.
தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய கோரி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கோரி நேற்று முன்தினம் சென்னை எழும்பூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி கஸ்தூரி மீது சட்ட நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமிஷனர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 10ஆம் தேதி மாமன்னர் திருமண நாயக்கர் சிலை முன்பு ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் 50,000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி புகார் அளித்தார். அமைதியை நிலைநாட்டணும், காவல்துறை வந்து கஸ்தூரி மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கோவையில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைகிறதா என மாவட்ட வாரியாக கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தனது முதல் ஆய்வினை முதலமைச்சர் கோவையில் தொடங்கினார். இதற்காக காலை 10 மணிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு கோவை சென்றார். அவருக்கு அமைச்சர்கள் கே என் நேரு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்பின் அங்கிருந்து காரில் விளாங்குறிச்சிக்கு சென்றார். அங்குள்ள தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் எல்காட் நிறுவனம் சார்பில் 114 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் 8 தளங்களுடன் புதிதாக கட்டப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து அதைத் தொடர்ந்து கீழமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கள ஆய்வில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலமெடுப்பு நடவடிக்கையில் விலக்களிக்கப்பட்டவர்களுக்கு நில விடுவிப்பு ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முதற்கட்டமாக கோவையைச் சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு நில விடுவிப்பு ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாட்டில் தங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றும் தற்போதைக்கு ஆட்சி அதிகாரத்தை பகிர மட்டுமே முடியும் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிக ஏதோ தற்போது எழுப்பும் முழக்கமல்ல என்றும் 1999 தேர்தல் அரசியலில் விசிக நுழைந்தது முதலே இந்த கோஷம் எழுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்றும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று அப்போது முதலே வலியுறுத்தி வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தங்களால் தற்போதைக்கு ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றும் அதை பகிர மட்டுமே முடியும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாங்கள் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக மாறும் வரை ஆட்சி அதிகாரத்தில் கூட பங்கு கோர முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டணிக்கு விசிக்க அதிக வாக்குகளை வாங்கி தந்தால் மட்டுமே அரசியல் சக்தியாக தங்களை அடையாளப்படுத்த முடியும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார்.